நடிகர் ஆர்யாவுக்கு பொண்ணு தேடுற நிகழ்ச்சி ஆல்ரெடி பெரிய ஒரு சர்ச்சையில தான் இருந்தது. அண்ட் இப்போ மதுரை உயர்நீதிமன்றம் இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. கலர்ஸ் தமிழ் சேனல்ல நடிகர் ஆர்யாவுக்கு பொண்ணு தேடுறதுக்காக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஒரு 16 பெண்கள்ல இருந்து ஆர்யா அவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். ஸோ ஆரம்பத்துல இருந்தே இந்த நிகழ்ச்சி பத்தி நிறைய சர்ச்சைகள், இது வந்து தமிழ் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஃபுல்லா ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மாதர் சங்கம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த ஜானகி அம்மாள் அப்படின்றவங்க இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுநல வழக்கு போட்டிருக்காங்க. அண்ட் மதுரை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் சினிமா சென்சார் போர்டு தலைவர் அண்ட் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் செயலருக்கும் இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு இப்படி ஒரு தடை வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து ஆர்யா இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்களுடைய நேமக்கு எடுத்துக்கிட்டாங்க, சும்மா வந்து ஒரு லவ் பாயா இருந்தாங்க, ஒரு க்ரஷ் இருந்தது பொண்ணுங்களுக்கு அப்படின்றத தாண்டியும் இப்போ வந்து ஆர்யா ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய பேருக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்லயே இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.